ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எவியர் டைம்ஸ். மார்வல் அண்ட் சோனி சைட்லேருந்து ஸ்பைடர்மேன் ஃபோருக்கான நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு. லைக் டோபி மெக்யூரி அண்ட் ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை ரிட்டர்ன் கொண்டு வர போகிறத அவர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, இவ்வளோ சீக்கிரம் நோவே ஹோம் முடிஞ்ச உடனே இப்போவே ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பிகாஸ் அந்த வெயிட்டிங் இருந்தால் தான் அந்த அளவுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கிங் பின் அண்ட் டேட் டபுள் வேறு ஸ்பைடர்மேன் ஃபோரில் வரப்போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போவே ரெண்டு ஸ்பைடர்மேன் ரிட்டர்ன் கொண்டாங்கன்னா நல்லாவே இருக்காது பார்க்க. பட் மார்வல் அண்ட் சோனி என்ன ஐடியா இருக்காங்க, இந்த விஷயங்களை வச்சு எப்படி சீக்கிரம் டாஸ் மூவ் பண்ண போகிறாங்கன்னு மொத்தமாக பார்த்தலாம். இப்போ இருக்கிற நிலைமையில ஸ்பைடர்மேனை சம்மந்தப்படுத்தி நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ்னு வேற வரப்போகுது. லைக் மேடம் அப், அதில் அங்கிள் பென்னோட டைம்லைன் நடந்த ஸ்டோரி காமிப்பாங்க. கிரேவந்தி ஹண்டர், வெனம் 3, ஸ்பைடர்மேன் ஃப்ரெஷ்மேன் இயர் டிவி சீரீஸோ தான் இப்போ ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்ட்லி ஹூட்னு வேறு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கார்லி காக்ஸோட டேட் டபுள் அண்டு டாக்டர் ஸ்டேஞ்சுன்னு மார்வல் சைடில் வேறு இந்த விஷயங்களை மல்டிவர்ஸாக மாற்றி சீக்ரெட் வர்ஸ்க்கு லீடாக அமைக்க பார்க்குறாங்க. இந்த ஸ்பைடர்மேன் 4 மூவி 2026 ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த 2025 ரிலீஸ் ஆக வேண்டியது தான், பட் ஸ்ட்ரைக் காரணனால தான் டிலே ஆகிடுச்சு. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பீக் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் மார்வல் அண்ட் சோனி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் ஒரு போட்டி வைக்கிறாங்களாம். லைக் செப்பரேட்டாக ஸ்பைடர்மேனை வச்சு ஒரு பெரிய மல்டிவர்சல் ப்ராஜெக்டாக பண்ண போகிறோம். லைக் அந்த ஒரு பெரிய ஈவெண்ட்டில் டோபி மெக்யூரி அண்ட் ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் ரெண்டு ஸ்பைடர்மேனை உள்ளே வர வைக்க போகிறோம்னு சொல்லி சோனி ஒரு பிளான் இருக்காங்க. மேபி இதனால தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ரோல்லேருந்து வெளியே போகலன்னு டோபி அண்ட் ஆண்ட்ரி பேசிக்கிட்டாங்களோ. அண்ட் நோவே ஹோமோட எண்டிங்கில் ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் நான் ஏலியனோட ஃபைட் பண்ண வாசப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ப்ராபபிளி இதனால தான் சோனி வாண்டடாக நோவே ஹோம் போஸ்ட் கிரெடிட் சீனில் வெனமோட அந்த சின்ன பீஸை விட்டுட்டு போன மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் சோனி டோபி மெக்யூரியோ இல்லை ஆண்ட்ரி கார்ஃபீல்டோ அவங்களோட ஸ்பைடர் வர்ஸில் மெயின் ஸ்பைடர்மேனாக மாற்ற விரும்பலை. லைக் டாம் ஹாலண்டாக தான் ஸ்பைடர் வர்ஸ், வெனம் வர்ஸ் அண்ட் இன்னும் நிறைய ஸ்பைடர்மேன் ரிலேட்டட் மூவிஸில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ண வைக்கிறாங்க. பட் எல்லாருக்குமே ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை தான் சோனியோட வெனம் வர்ஸில் பார்க்க விரும்புகிறோம். ஆனால் அதுவாக அமைய வாய்ப்பே இல்லை. பிகாஸ் டாம் ஹாலண்ட்னால தான் வாண்டடாக டாம் ஹார்டியை நோவே ஹோம் எண்டிங்கு கொண்டு வந்து வெனமோட சின்ன பீஸை விட்டுட்டு போக வச்சுருக்காங்க. பட் இந்த நோவே ஹோம் மூவிலேயே டாம் ஹார்டிக்கு வேறு லெவலில் ரோல் இருந்திருக்கு. பிஃபோர் ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் அண்ட் டோபி மெக்யூர் ரெண்டு பேரும் படத்தில் இருக்கும் அப்படின்னு சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிகாஸ் இவங்க ரெண்டு ஸ்பைடர்மேனும் மூவியில் இல்லைனா நம்ம டாம் ஹார்டி தான் ஃபைனல் பேட்டில் ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் இதே போஸ்ட் கிரெடிட்ஸில் தான் டாம் ஹார்டி நான் நியூயார்க் சிட்டிக்கு போய் ஸ்பைடர்மேனை பற்றி பேசணும், என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லை, இதனால தான் சிம்பியாட் ஸ்பைடர் சூட்டை கூட லீக் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பிளானில் இருந்திருக்கு. பட் லேட்டராக இந்த மாதிரி மூவியோட கான்செப்ட் சேஞ்ச் ஆனதுனால இந்த விஷயத்தை டெடிட்டட் ஃபுட்டேஜாக மாற்றிட்டாங்க. ஸோ கிளியராக தெரியுது சோனி சிம்பியாட் சாகாக்கு வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வித் ஸ்பைடர்மேன் போகிற தொடர்ந்து ஃபுல்லாக சிம்பியாட் ஃபேஸ்க்குள்ளே இறங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் இந்த டைமில் டாம் ஹாலண்டை வச்சு மார்வல் ஒரு கிரவுண்டட் ஸ்பைடர்மேன் மூவியை வேறு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் எனக்கு தெரிஞ்சு சோனி செப்பரேட்டாக ஆண்ட்ரி கார்ஃபீல்டை வச்சு இந்த ஸ்பைடர் வர்ஸை பில்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இப்படி இல்லைனா டோபி மெக்யூரியை வச்சு கூட சூப்பராக பண்ணலாம். பிகாஸ் டோபிக்கு இந்த சிம்பியாட் விஷயத்தில் ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் டாம் ஹாலண்டோட வெனம் சிம்பியாட் அண்ட் டோபி மெக்யூரியோட சிம்பியாட் எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரியல. பட் அதுக்குமே ஒரு விஷயத்தை வெனம் தேட் பி காலேஜ் மூவியில் போஸ்ட் கிரெடிட்ஸில் கொடுத்துருந்தாங்க. தட் சிம்பியாட்ஸ்குள்ளே அதனோட ஹை நாலேஜை ஷேர் பண்ணிக்கும், லைக் மல்டிவர்ஸை தாண்டி ஷேர் பண்ணிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த விஷயத்தை வச்சு தான் டாம் ஹார்டி அண்ட் டோபிக்குள்ள அந்த சிம்பியாட் விஷயங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன தான் சேம் சிம்பியாட்டாக இல்லைனாலும் வெனம்க்கு ஸ்பைடர்மேன் 3 நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது மூலியமாக தான் டோபி மெக்யூரி ஸ்பைடர்மேனோட யூனிவர்ஸில் நடந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தான் நினைக்கிறேன் வெனம் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் சூட்டை டிவியில் பார்த்ததும் தட் காய்னு சொல்லியிருக்கு. அண்ட் இந்த இடத்துல இருக்க பர்சன் வேறு தான், பட் வெனம் ஸ்பைடர்மேன் சூட்டை வச்சு தான் ஸ்பைடர்மேனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. வெனம் செகண்ட் பார்ட் மூவியில் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட ஸ்பெல்னால மெக்சிகோக்கு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட எண்டில் அவரோட யூனிவர்ஸ்க்கு போயிடுவார். பட் அப்போ தான் இந்த சின்ன வெனமோட சின்ன பீசஸை விட்டு போயிருப்பார். லைக் எப்படி வெனம் மூவிஸில் டாம் ஹார்டி தான் வெனமுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு, பட் அந்த விஷயங்களை ஏலியன் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் கார்னேஜுக்கும் பண்ணியிருப்பாங்க. அதே தான் இந்த சின்ன சிம்பயாட்டை வச்சு டாம் ஹாலண்ட் வெர்சன் ஸ்பைடர்மேனுக்கு வெனம் ஸ்பைடரை வாய்ஸ் ஓவர் கொடுக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மூவி எப்போ நடக்கும்னு தெரியல. பிகாஸ் இப்போ வரப்போகிற ஸ்பைடர்மேன் 4 மோர் ஓவர் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனாக தான் இருக்கும். பிகாஸ் நோவே ஹோமோட எண்டிங்கும் அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்பியாட் ஸ்பைடர்மேனை பார்க்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம சீக்ரெட் ஹவுஸ் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் காமிக்ஸில் இந்த சீக்ரெட் ஹவுஸ் ஈவெண்ட்டில் தான் சிம்பியாட் சூட் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு கிடைக்கும். ஸோ எம்சியு ரீசென்ட் டைம்ஸில் நிறைய விஷயங்களை காமிக்ஸ் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயத்தையும் அப்படி பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக மார்வல் அண்ட் சோனிக்குள்ளே ஒரு ட்ராமா வேறு போயிட்டுருக்கு. தட் மார்வல் ஒரு சைடில் ஸ்பைடர்மேனை ரொம்ப கிரவுண்டடாக நிறைய புது வில்லன்ஸோட காமிக்ஸ் ஸ்டைலில் டேட் டபுள் அண்ட் கிங் பின் ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக சோனி ஸ்பைடர்மேன் 4 ஒரு மல்டிவர்சல் லெவலில் மறுபடியும் டோபி மெக்யூரி அண்ட் ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் உள்ள கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் அந்த விஷயத்தை கொஞ்சம் கம்மியாக காமிச்சிருப்பாங்க. பட் இங்கே ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் பண்ணி வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கெவின் ஃபேகோட கணக்குப்படி அவரோட ஸ்பைடர்மேன் 4 இருக்கிற ஐடியாவில் டோபி மெக்யூரி அண்ட் ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் வரதான் பிளானில் இருக்காங்க. ப்ராபபிளி டெட்பூல் 3 இதை சம்மந்தப்படுத்தி கலாய்க்கிற விதத்தில் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்பைடர்மேன் கண்டிப்பாக அப்பியர் ஆக மாட்டாரு. ஆனால் இங்கே ஸ்பைடர்மேனை மார்வல் அண்ட் சோனி ரெண்டு டிஃப்ரெண்ட் சைடில் ஷேர் பண்ண பார்க்குறாங்க. ப்ராபபிளி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமில் உட்காந்து எந்த மாதிரி ஸ்பைடர்மேனை காமிக்கலாம் அப்படின்னு சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்து 2026 அட்லீஸ்ட் ஸ்பைடர்மேன் 4 கொடுத்தாகணும். பிகாஸ் ரொம்ப டிலே ஆச்சுன்னா அது பார்க்க நல்லாவாக இருக்கும்.
ஸோ நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் தட் ஸ்பைடர்மேன் ஃபோரை ஒரு பெரிய மல்டிவர்சல் லெவலில் டோபி மேகரி அண்ட் ஆண்டி கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் வெர்ஷனை வச்சு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை சிம்பியாட் சாகாவோட ஒரு ஸ்டார்டிங்காக பார்க்குறீங்களா, இல்லைனா ஒரு கிரவுண்டட் ஸ்பைடர்மேனாக நிறைய புது வில்லன்ஸோட டேர் டெவில் அண்ட் கிங் பின்னை வச்சு ஒரு ஸ்ட்ரீட் லெவலில் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த கிரவுண்டட் ஸ்பைடர்மேனில் கிங் பின்னுக்கு நியூயார்க் மேயராக நிறைய பவர்ஸ் இருக்க போகுது, அதனால் அதை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸை ஹையர் பண்ணும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டோபி மேகரி அண்ட் ஆண்டி கார்ஃபீல்டை வச்சு நிறைய விஷயங்கள் தட் ஸ்பைடர்மேன் ஃபோர் எப்படி மூவ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஜெண்டையா மறுபடியும் எம்ஜேவா ஒரு மெயின் ரோல் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க, பிகாஸ் எல்லாருமே இன்டர்நெட்டில் டாக்டர் ஸ்டேஞ்சோட ஸ்பெல்ல தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, பிகாஸ் அந்த இடத்துல டாக்டர் ஸ்டேஞ்ச் போட ஸ்பெல்ல பீட்டர் பார்க்கனா யாருன்னு மட்டும்தான் இந்த உலகத்துக்கு மறந்து போயிருக்கும், பட் ஸ்பைடர்மேன் கூட இருந்த நாட்கள் எம்ஜேக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். ஸோ அதை வச்சு மறுபடியும் என்னோட பேர் பீட்டர் பார்க்கர், நான் தான் ஸ்பைடர்மேன் சொல்லி இந்த விஷயத்த மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் மறுபடியும் தெரிஞ்சு ஒரு ஸ்டார்ட்டாக அந்த விஷயத்தை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் ஸ்பைடர்மேன் ரிலேட்டடாக நிறைய நியூஸ் தெரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மேடம் அப்போ பார்த்த இன்ஃபர்மேஷனும் அதிகமாக பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ கிரேவந்தி ஹண்டரோட நிறைய ஃபுட்டேஜும் லைனாக நமக்கு வரும். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் நிறைய அப்டேட்ஸை தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல, அதை மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வேறு தரமான வீடியோ சந்திக்காத வரைக்கும் டாட்டா பை பாய்.